அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை டிவிஎஸ் நகரில் இருக்கிற மாதவா சித்தா ஆயுர்வேதா கிளினிக்லேருந்து டாக்டர் சந்தோஷ்மா காத்தியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மாதவிடாய் கோளாறுகள், அதாவது மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 80% பெண்கள் வந்து மாதவிடாய் கோளாறுகளுக்கு ஆளாகிறாங்க. மாதவிடாய் கோளாறுகள்னால் என்ன? அது ஒரு பெண் வந்து பியூபர்ட்டி, அதாவது பூப்பெய்தலிருந்து மெனோபாஸ் வரைக்கும், அந்த மாதவிடாய் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கிற வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ அதுதான் மாதவிடாய் கோளாறுகள். இந்த மாதவிடாய் கோளாறுகளை பார்க்காம அப்படியே நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டே வந்தோம்னா அது ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை ப்ரெக்னெண்ட் ஆகிற சான்சஸ் கூட வந்துட்டு பெண்களுக்கு ஃப்யூச்சரில் பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் மாதவிடாய் கோளாறுகளுக்கு ப்ராப்பரான ஒரு மருத்துவரோட, சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு ரெண்டு ஹார்மோன் வந்து உடம்புல வந்து செக்ரீட் ஆகும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் கரெக்டான அளவில் உடம்புல இருந்தால் தான் பீரியட்ஸ் ப்ராப்பரான ஒரு சைக்கிள், அதாவது 28-30 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வர்றது, அப்படி வந்தாலும் ப்ராப்பரான கரெக்டான அளவில் ஃப்ளோ வர்றது, இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா படிப்படியாக வந்து ஒபிசிட்டி, குண்டாவாங்க, அதுக்கடுத்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இல்லை டயபெட்டிஸ் இதெல்லாம் வரும். இதை அப்படியே கவனிக்காமல் விட்டால் தான் ஃப்யூச்சரில் வந்து பிசிஓஎஸ் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்துட்டு குழந்தையின்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனால தான் ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத், தேவையில்லாத இடங்களில் ஃபேஸில் வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கிய காரணங்கள். முதல் கட்டமாக வந்து என்னென்னலாம் மாதவிடாய் கோளாறுகளில் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல டிஸ்மெனோரியா, அதாவது மாதவிடாய் பீரியட்ஸ் வர்றப்போ அதிகமான அப்டமன் வலி, பெயின் இருக்கிறது, இதுதான் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. அவங்களால எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அந்த அளவுக்கு வலி இருக்கும். அடுத்து மெனோரெஜியா. மெனோரெஜியா என்னன்னா பீரியட்ஸ் அப்போ அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறது, அதிகமாக ப்ளீடிங் இருக்கிறது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அமெனோரியான்னு சொல்லுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதோட ஓகே, அதுக்கப்புறம் பீரியட்ஸே வரலன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராக பீரியட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷங்களாகவே பீரியட்ஸ் ஒழுங்காக வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அமெனோரியா, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதுதான் வந்து அமெனோரியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒலிகோமெனோரியா, பீரியட்ஸ் வரும் ஆனால் வந்து எப்படி இருக்கும்னா லைக் 3-4 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ப்ராப்பரான ஒரு சைக்கிளில், 28 டேஸில் 30 டேஸ் சைக்கிள்ஸ்க்கு ஒரு தடவை வராமல் விட்டு விட்டு லைக் 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரதான் ஒலிகோமெனோரியா. அடுத்து ஹைப்போமெனோரியா, பீரியட்ஸ் ரெகுலராக 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், இதுதான் ஹைப்போமெனோரியா. ஃபைனலாக ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஓவலேஷன் எக் ரிலீஸில் இருந்து பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் அந்த 14 டேஸ் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அளவுக்கு அதிகமாக டயர்ட் ஆகுறது, அந்த பிரெஸ்டில் வந்து டெண்டர்னஸ் இருக்கிறது, அதிகமாக ஃபுட் கிரேவிங் இருக்கிறது, ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய விதமான மாதவிடாய் கோளாறுகள் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி இதில் எல்லா கேட்டகரியில் இருக்கிற வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கிளினிக் வந்திருக்காங்க. ப்ராப்பரான மெடிசன்ஸோடு வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ், ஃபுட் அட்வைஸும் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுக்கு 45 டேஸ்லேருந்து 2 மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்க்குள்ளே, அதாவது 60 டேஸ்க்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் செட்டில் டவுன் ஆகி பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4-3 பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி வந்துட்டு நம்ம ஃபுட் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இல்லை சிம்பிளான ஹோம் டிப்ஸ் இதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக நிறைய தண்ணி குடிங்க, 3-4 லிட்டர் கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. அதை தவிர வந்து டெய்லி ஒரு எள்ளுருண்டை சாப்பிடலாம். எள்ளு உருண்டையில் இருக்கிற அந்த எள்ளு, கருப்பு எள், அதுவும் கருப்பு எள் கருப்பட்டி போட்டு வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கருப்பு எள்ளில் இருக்கிற குட் கொலஸ்ட்ரால், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்துட்டு அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணும். இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணுறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணி பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணும். அடுத்ததாக வெந்தயம், வெந்தயமில் இருக்கிற வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு குளுக்கோஸ் மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணி அந்த ப்ராப்பர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுது. அடுத்தது ஆளி விதை, ஆளி விதையையும் சோம்பையும் சரி விகிதத்தில் கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டு ட்ரை ரோஸ் வெறும் சட்டியில் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் வீதம் வந்துட்டு ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் வந்துட்டு சரியாகிறது மூலமாக அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து நிறைய பெண்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஒழுங்காக வராதவங்களுக்கு இருக்கும், அந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வந்து படிப்படியாக குறைஞ்சி பீரியட்ஸும் வந்து ரெகுலேட் ஆகுது. அடுத்தது கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகத்தை 1 கிளாஸ் தண்ணியோட கொதிக்க வச்சுட்டு அதை ரொட்டீனாக வந்துட்டு 1 ஸ்பூன் தேன் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த எண்டோமெட்ரியம் ஃபார்மேஷன், எண்டோமெட்ரியம் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியம் ஃபார்மேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா தான் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும், ப்ளஸ் பீரியட்ஸ் வர்றப்போ வந்து
ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும். இது சரியில்லாத பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு இல்லாட்டி தண்ணியில் கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா எண்டோமெட்ரியம் ஃபார்மேஷனும் அதிகமாகும், உடம்புலையும் யூட்ரஸ்லையும் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறி உடம்பே வந்து ரெஜுமினேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து 3-4 மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் வரும், அப்படி வந்தாலும் கட்டி கட்டியாக அதிகமாக வந்து ப்ளீட் ஆகும். அப்படி அதிகமாக ப்ளீடிங் இருக்கிறவங்க கருஞ்சீரகம் எடுத்துக்க வேணாம், அதுக்கு பதிலாக வாழைப்பூ வந்துட்டு பெரு நெய் விட்டு லேசாக வறுத்துட்டு அதை வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லையா பொறிக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நெய் விட்டு வறுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு கருப்பட்டி இல்லாட்டி வேறு ஏதாவது பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை சேர்த்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது இல்லையா, அது வந்து கண்ட்ரோல் ஆகி நார்மல் ஃப்ளோவாக ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர வந்து அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு என்ன பண்ணலான்னா அயன் ரிச் ஃபுட், அதாவது முருங்கைக்கீரை, பேரிச்சம்பளம், அப்புறம் கருவேப்பில்லை, நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ் கீரைகள் இதெல்லாம் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம். அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து அதோட சேர்த்து வைட்டமின் சி ரிச் ஃபுட்டும், அதாவது நெல்லிக்காய், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அயன் அப்சார்ப்ஷன் உடம்புல வந்து நல்லா இருந்து அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்குது. இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தவிர எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டெய்லி மெடிடேட் பண்ணுறது, டெய்லி மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வாக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ்க்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ஒரு ப்ராப்பரான மருத்துவர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக இந்த மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகி ஃப்யூச்சர்லேயும் வந்து இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.